ஜோதிகாவிற்கு இப்படி ஒரு சோதனையா? யாரையும் விட்டு வைக்கவில்லை. தமிழ் சினிமாவில் கொடிக்கட்டி பறந்த ஹீரோயின்களில் ஜோதிகாவும் ஒருவர். இவர் நடிகர் சூர்யாவை திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆனது அனைவரும் அறிந்ததே. இதை தொடர்ந்து ஜோதிகா 8 வருடங்களுக்கு பிறகு 36 வயதினிலே என்ற படத்தில் ரீ என்ட்ரி கொடுத்தார். அந்த படமும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. அதை தொடர்ந்து மகளிர் மட்டும், நாச்சியார், காற்றின் மொழி ஆகிய படங்களில் நடித்து அசத்தினார். இந்த நிலையில் ஜோதிகா நடிப்பில் அடுத்து பொன்மகள் வந்தாள் என்ற படம் உருவானது. இப்படத்தை சூர்யா தயாரித்திருந்தார். இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நாளை சென்னை சத்யம் சினிமாஸில் நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் கொரோனாவின் அச்சத்தால் தற்பொழுது இந்த நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டுள்ளது. கண்டிப்பாக கொரோனாவால் பல சினிமா பிரபலங்கள் கடுமையாக பாதித்துள்ளனர். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் மாஸ்டர், சூரை போற்று படங்கள் ரிலீஸ் ஆவதில் தாமதம் ஏற்படலாம் என்று கூறப்படுகின்றது. அதோடு வலிமை, மாநாடு போன்ற படங்களின் படப்பிடிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாம். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.